2021-22 சிம்ம ராசிக்கான குருபெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஊருக்கெல்லாம் ஒளி தரும் சூரிய நாராயணன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், சூதுவாது தெரிந்தவர்கள், கலவையும் கற்று மறந்தவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள் பட்டியலில் உங்கள் பெயர் நிச்சயம் இருக்கும். எதிர்ப்பவர்கள் எப்பேற்பட்ட வல்லமை பெற்றவர்களாக இருந்தாலும், ஆற்றல் மிகுந்தவர்களாக இருந்தாலும், அவர்களையும் அடக்கி ஒடுக்கும் சக்திமானாக திகழ்பவர்கள் கணக்கு போடுவதில் கண்ணன். தேவைப்பட்டால் சகுனி போல் செயல்பட்டு சாதித்து கொள்ளவும் தெரியும். வேண்டியவர்களை ஆதரிப்பதில் கர்ணன், விவேகமாக செயல்படுவதில் அர்ஜுனன். பீமனை போல் முன்கோபம் உண்டு, தர்மனை போல் தலைவனாகும் தகுதியும் உண்டு. காரியங்களை செயல்படுத்த கணக்கு போடுவதில் சகாதேவனையும் மிஞ்சியவர்கள், நகுலனைப் போல் தனித்திறன் மிக்கவர்கள். இப்படி மகாபாரத கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்தால் ஒவ்வொரு பாத்திரமும் உங்கள் சாயலில் அல்லது அவர்கள் சாயலில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். சரி, குருபெயர்ச்சி வருகிறது. வருகிற நவம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, மகர ராசியில் இருக்கும் குரு பகவான் கும்ப ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். இதனால் வரப்போகும் பலன்கள் என்ன? அடுத்து நான் சொல்ல போவதெல்லாம் பாசிட்டிவ் பலன்கள் தான். நெகட்டிவ் இல்லையா என கேட்கலாம், இருக்கு. பதிவின் இறுதியில் சொல்வேன். அதையும் சமயோஜிதமாக சிந்தித்தால், செயல்பட்டால் தப்பித்துக் கொள்ளலாம், தற்காத்து கொள்ளலாம். சரி, நல்ல பலன்களுக்குள் போகலாமா? இதைப்போல் ஒரு அற்புதமான காலகட்டம் வேறு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கிரகங்கள் ரெடி? நீங்கள் ரெடியா? சிம்ம ராசிக்கு சிம்ம சொப்பனமாக திகழும் சனி பகவான் தொல்லைகள் தருவதாக இருந்தால், அல்ஜிப்ராவில் வரும் ஸ்கொயர் கியூப் போன்று பன்மடங்கு பெருக்கி குனிய குனிய கூட்டுகிற சனி பகவான், கை கட்டும் தூரத்தில் இருந்தாலும் சுண்டு விரல் கூட அசைக்க முடியாத அவஸ்தைகளை தருகிற சனி பகவான், ஒளி தரும் சூரியனையும் மறைக்கும் கிரகணம் போல் பெயரையும் புகழையும் மறைத்து கைகட்டி நின்றவர்கள் மத்தியில் வாய்மூடி நிற்க வைத்து நோயாளி போல் செயல்பட விடாமல் தடுக்கிற சனி பகவான் இப்போது அற்புதங்கள் புரியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். அர்ஜுனன் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் இலக்கை எட்டுவது போல், பகை அழித்து வெற்றியை தருவது போல் ஆறு சனி எதிரிகளை தவிடுபொடியாக்குவார், எதிர்ப்புகள் இல்லாமல் செய்வார். மறைமுக போட்டி பொறாமைகள் எதுவும் இருக்காது, இருந்தாலும் எடுபடாது. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது எப்படி இருக்கு? ஆகா ஆகா, தேன் வந்து பாயுது காது நிலை என்று சொல்லலாம். கடந்த 4-5 மாதங்களாக குரு முன்னும் பின்னுமாக வக்ரம் அதிசாரம் என போக்கு காட்டினார் அல்லவா? அதிலேயே உங்களுக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கும், புதிய வெளியிலுக்கான வெளிச்சம். நவம்பர் 13 பெயர்ச்சியாகும் குரு கும்ப ராசிக்கு போகிறார் இல்லையா? கும்ப ராசியிலிருந்து நேராக ராசியை பார்ப்பார். திருஷ்டி கழிந்த மாதிரி தான் போங்க. என்ன, உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு தெரியல. வயதை பொறுத்து திசைகள் மாறலாம். கிரகத்தை பார்க்கல, திசையை பார்க்கல, அற்புதம் பலன்னு சொல்றேன். இதில் யோக திசை நடப்பில் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களை கையால் பிடிக்க முடியாது, தொட்டதெல்லாம் துலங்கும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்த மாதிரி, எதிர்பார்த்ததை விட அதிக லாபம், நினைத்தது நடத்தல், நினைக்காததும் நடந்து இன்ப அதிர்ச்சி, பகல் கனவு கூட பழிக்கும் அதிசயமெல்லாம் அரங்கேறும். நவம்பருக்கு பிறகு குருவும் சனியும் போட்டி போட்டுக்கொண்டு நீயா நானா என்று யோக பலனை தருவார்கள். நினைச்சதெல்லாம் நடப்பதும் அது நினைச்ச மாதிரியே நடக்கும் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வருமானத்தை கூட்டிக் கொண்டு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு, சகஜ வாழ்க்கை பாதிக்காமல் சந்தோஷமாக இருப்பது சாதாரணமான ஒன்றா? 10-4 பழுது என்பதுதான் யதார்த்தம். இப்போது 10 மட்டுமல்ல, 11 சாதிக்க முடியும். சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் தொழில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடையும், முதலீட்டை அதிகப்படுத்தலாம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வாடிக்கையாளர்கள் வருகை இருக்கும். இணை தொழில்கள், துணை தொழில்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்கள் கோரிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். எது நடக்காது என்று நினைத்தீர்களோ அது நடக்கும், எது நடக்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அது தானாக விலகும்.
உத்தியோக ரீதியில் நல்ல மாற்றங்கள் காத்திருக்கின்றன. உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்துவிடும். நிச்சயமாக ஒரு கேள்வி சில நண்பர்களிடமிருந்து வரும், அது கவர்மெண்ட் வேலை. எஸ், அரசாங்க வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் 10 பைசா செலவில்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். நீண்ட நாட்களாக படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ஏதோ உப்புக்கு சப்பானியாக ஒட்டி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை இடத்தில் வேதனை என்று சொல்வாங்க. கூட இருப்பவர்களின் குத்தல், போட்டு கொடுப்பது, மாட்டி விடுவது, பதவி பவரை காட்டுதல் என ஒரு கூட்டம் எல்லா இடத்திலும் இருக்கும். முள்ளு மேலே நின்ன மாதிரி சொல்ல முடியாத வேதனையில் இருந்திருந்தால் அது முடிவுக்கு வரும். ராகுகேது 4 பத்தில் இருந்தாலும் குருவை சனியை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. விரும்பிய மாறுதல். சிலர் விஆர்எஸ் பெற்று விருப்ப ஓய்வுக்கு வரலாம். கணிசமான ஓய்வூதிய பணம் கடைசி காலம் வரை காசு பணத்திற்கு கஷ்டப்படாத அளவிற்கு கையில் வந்து சேரும். குடும்ப மகிழ்ச்சி கூடும், மங்கள காரியங்கள் நடக்கும், கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். கலைஞர்கள், கலை தொழிலில் இருப்பவர்களுக்கு கொரோனா காலம் முடக்கி வைத்து விட்டது, கையிருப்பு கரைந்து விட்டது. மீண்டும் வாய்ப்புகள் வருமா? பழையபடி பிஸியாக பசையாக பணத்தை தேட முடியுமா என்ற சந்தேகம் அவநம்பிக்கைகள் இருந்தால் விட்டொழியுங்கள். மறுபடியும் பரபரப்பாகலாம். சொந்த வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். ஏற்கனவே வேலைகள் ஆரம்பித்து பொருளாதார நெருக்கடியால் நின்று போயிருந்தால் மீண்டும் வேலைகளை துவங்கலாம். சொந்த நிலம் வாங்கலாம். விற்க நினைத்தாலும் இப்போது நல்ல விலைக்கு கொள்ளை லாபத்திற்கு விற்கலாம். ஏற்கனவே இருந்த ஆடம்பர வசதிகளை விட டபுளாக வசதி வாய்ப்புகள் வந்து உற்றார் உறவினர் மத்தியில் நீங்கள் மதிப்பு மிக்கவராக உயரலாம். புத்திர புத்திரிகளுக்கு திருமணம் நடக்கும். மிக சிறப்பான கல்வி வேலை வாய்ப்புகள் அமையும். பிள்ளைகளால் பெருமை, அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல். மேலும் பிள்ளை வரம் வேண்டுவோருக்கு குருவின் தனிக்கரணை இருக்கிறது. அப்பாவாகலாம், அம்மாவாகலாம், தாத்தா பாட்டி மாமாவாகலாம். பாகப்பிரிவினை பிரச்சனை இருந்தால் சுமூகமாக நடக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையால் நன்மை கிட்டும். துவக்கத்தில் சொன்னேன் இல்லையா நெகட்டிவ் பலன்கள், அதையும் சொல்றேன். யாருக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்கும்? தசாபத்தி பலம் இல்லாவிட்டால், சொந்த ஜாதகம் சரியில்லாவிட்டால் சாதனைகளுக்கு மத்தியில் சோதனையும் இருக்கும். அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை தோன்றி பின்னர் மறையும். குடும்பத்தில் வாக்குவாதம் வந்து விலகும். விருந்துக்கு போகும்போது மருந்தோடு போன மாதிரி சில அசௌகரியங்கள் இருக்கும். நீங்களே தப்பு செய்துவிட்டு ஏண்டா இப்படி செய்தோம் என்று நொந்து கொள்ளலாம். வருவதை அனுபவிப்பதில் தடைகள் வரலாம். என்றாலும் சமாளிக்கும்படியாகவே இருக்கும். சரிக்கு விழுகிற சந்தர்ப்பங்கள் வந்தாலும் சமாளித்து எழுந்து விடலாம். குருதயவால், சனிதயவால் என்று சொல்லி மேடம் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்.